எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் நம்மகிட்ட வாங்குறதுக்கும் ஒரு 20% டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட 3200 இந்த ஃப்ரேம்லாம் அவைலபிளாக இருக்குது. மெம்பரேன் குமிழ் டோர்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு பிராஸ் கலர் ஃபிட்டிங் வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4000 rupees ஸ்டார்ட் ஆகுது. 4000 rupees தான் மார்க்கெட்டில் சிங்கிள் லேயர் போடுறாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற ரேட்டை விட இங்கே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம். என்னடா இது, வேற ஒரு பையன் நின்று பேசிட்டு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நான் தான் வந்து ஷேவ் பண்ணிட்டேன். நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தாஜ் டிம்பர்ஸில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வுட்டு, பிளே வுட்டு, கட்டை மரம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ. நீங்கள் வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்காக தான். வீட்டுக்கு தேவையான பிளே வுட்டில் இருந்து, டோரில் இருந்து, வாசக்கால் கதவுல இருந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடைக்குது. ரொம்பவே தரமாக இருக்குது. என்ன ப்ரைஸில் வச்சிருக்காங்கன்னு ஃபுல் அண்ட் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இடத்துக்கு வரதுக்கான அட்ரஸ் டீட்டெயில் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போரூர் ஏரிக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு இந்த ஷாப் இருக்குது. ஸோ நெக்ஸா சர்வீஸ் ஷோரூம் இருக்கு. நெக்ஸா ஷோரூமுக்கு ஆப்போசிட்லேயே உள்ள இருக்க சந்தில பக்கத்தில் தான் இங்கே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும், உங்களால் பார்க்க முடியும். அதுக்கான காஸ்ட் வந்து ஃப்ரீ தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இப்போ போய் ஓனர்கிட்ட கேட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ் டிம்பர்ஸோட ஓனர் இருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. ஸோ நம்ம தாஜ் டிம்பர்ஸில் வந்து என்ன மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ வந்து நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா தாஜ் டிம்பர்ஸ் அண்ட் தாஜ் பிளைவுட். நம்ம வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான உட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். A to Z நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நீங்கள் டோருக்குள்ளான ஃப்ரேமாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், விண்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை கிச்சன் இன்டீரியருக்கு தேவையான வார்ட்ரோப் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டோர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பெட்ரூம் டோர், மெயின் டோர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய மிஷினில் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்கு. எக்கச்சக்கமாக டோர் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பிளே வுட்டு, இன்டீரியர் ஒர்க்கு தேவையான எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் ஒரு 20% டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ்லேயே இருக்கும், குவாலிட்டிலேயே இருக்கும். குவாலிட்டியில் 20% ஹையராக இருக்கும், ப்ரைஸில் 20% கம்மியாக இருக்கும். ஓகே, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பிசினஸ் பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாத்தா காலத்துலேருந்து பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம். ஷாப்பும் இங்கே தான் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் இங்கே வந்துடலாம். நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டோர் தான் பார்ப்போம். மெயின் டோர் எவ்வளோ அட்ராக்டிவாக போடுறோம், அதே மாதிரி என்ன மாதிரி மெட்டீரியலில் போடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் தேவைப்படும். ஸோ இதுதான் அந்த ஃப்ரேம். வந்து டீக்வுட்டில் செய்யப்பட்ட ஃப்ரேம் இது. டீக்வுட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்து நமக்கு ப்ரைஸ்லாம் மாறும். அதாவது ஓவரால் சைஸும் சரி, இங்கே என்ன மெட்டீரியல் போடுறோங்கிறத பொறுத்து நமக்கு ப்ரைஸ்லாம் மாறும். நம்மகிட்ட 3200 இந்த ஃப்ரேம்லாம் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 3200 அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 lakh வரைக்கும் கூட நம்ம பண்ணி தரலாம். நம்மகிட்ட டீக்வுட் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது, படாக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது, எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பண்ணித்தரோம். நம்ம மக்கள் வந்து டீக்வுட்ல போடுறாங்களா, படாக்கில் போடுறாங்களா, எது உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்? ஸோ மோஸ்ட்லி டீக்வுட் தான் ஃபாஸ்ட் மூவிங்க. கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க நம்ம படாக்கில் போவாங்க. டோர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு யூஸ் பண்ணுற டீக்வுட் டோரு. டீக்வுட் செகண்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டி வேணுனாலும் ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணலாம், செகண்ட் குவாலிட்டி வேணாலும் செகண்ட் குவாலிட்டி பண்ணிக்கலாம். அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாடலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் மாடலு. எனக்கு பிளேனாக டிசைனும் வேணாம், பிளேனாக வேணும்னு கேட்குறவங்க இந்த மாதிரி போவாங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா 32mm திக்னஸ். சூப்பர். சைஸ் பார்த்தீங்கன்னா 7x3 வாசகளில் ஃபிட் பண்ணுற 81x33 சைஸ் இது. மெயின் டோர். ஆ, மெயின் டோரு. மெயின் டோர் ஒரு சில பேர் என்ன வாங்க 36 எடுப்பாங்க. ஏன்னா இப்போ சோஃபாலாம் உள்ளே கொண்டு போகணும், டிவி யூனிட்லாம் கொண்டு போனால் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அதுக்காக செய்யப்பட்ட டோரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலே திக்னஸ் பார்த்தீங்கன்னா 32mm இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா 32mm இருக்கும். மற்றும் சரி, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் சரி 32mm திக்னஸ் வரும். நல்ல திக்கான டோர் தான். இது வந்து ஆர்ச் டைப் மாடல், இது பாக்ஸ் டைப் மாடல். இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14000 ஸ்டார்ட் ஆகுது. 14000 இந்த மாதிரி பெரிய டோர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இந்த ஆர்ச் டோர் எடுப்பாங்க. அதே மாதிரி நான் டிசைனர் டோரும் காட்டுறேன். ஓகே ப்ரோ. இதுலயே பாத்தீங்கன்னா டீக்வுட்ல காப்பி டோர் இருக்கு. அதாவது எனக்கு 14000 கொடுத்து எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, பட் எனக்கு டீக்வுட் மாதிரி ஒரு டோர், சாலிடான டோர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் சாலிட் டோர். இந்த மாதிரி ஒரு ஃபுல் சாலிட் டோர் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க டீக்வுட்ல மலேசியன் டீக்வுட் சொல்லுவாங்க, மெராண்டி டோரு. ஸோ அது பாத்தீங்கன்னா திக்னஸ் 32mm சொன்னேன் அந்த டோர். இதுவும் அதே மாதிரி தான், பார்டர்லாம் 32mm வரும். உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து 20mm தான் இருக்கும். மற்றபடி சேம் சாலிட் டோர் தான்.
அது 14,000 ரூபாய், இது 7,500 ரூபாய். ஜஸ்ட் அப்படியே பாதி பாதிக்கு பாதி கிடைக்குது. இந்த மாதிரி மலேசியன் டீ கோட் மலேசியன் டீ கோட் மெராண்டி டோர் வர்தா ப்ரோ, இது வர்தா தான் ப்ரோ. வீடு கட்டறாங்கனா இதுக்கு போலாமா? கண்டிப்பா போலாம். நம்மளோட பட்ஜெட்ட பொறுத்து தான். 2,300 ரூபாயில இருந்து டோர் இருக்கு, நான் அதையும் நான் காட்டுறேன். 2,300 ரூபாயில இருந்து 2,300 ரூபாயில இருந்து நமக்கு கிட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் டோர் இருக்கு, நான் எல்லாத்தையும் காட்டுறேன். பளபளபளன்னு பக்கவா இருக்கு. இது வந்து பாலிஷ் பண்ண டோர். சோ இந்த டோர் பாத்தீங்கன்னா பேனல் டோர்னு சொல்வாங்க. அதே டீ கோட் செகண்ட் குவாலிட்டில பண்ண டோர் தான். பேனல் டோர், அதாவது இங்கே இருக்கிற பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை பேனல்னு சொல்லுவாங்க. இதில் 12 பேனல் இருந்துச்சுன்னா 12 பேனல் டோர். 12 பாக்ஸ் அதிலே ஆர்ச் டைப்பு, ஃபுல் பாக்ஸ், டைமண்ட் டைப்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டுறேன். இதுவும் அதே சேம் தான், 30 mm திக்னஸ் பார்டர் வரும். உள்ளே இருக்கிற கண்டென்ட் 25 mm திக்னஸ் வரும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 ஸ்டார்ட் ஆகுது. சைஸ் நான் ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே பண்ணுவோம். இதுவும் டீ குட் தான், செகண்ட் குவாலிட்டி. ஸ்டாண்டர்ட் நான் ஸ்டாண்டர்ட் எல்லாம் செய்து நம்ம பண்ணி தரலாம். இப்போ ஒரு கார்பெண்டர் வீட்டில் வேலை செய்கிறாரு, அவரை கரெக்டாக அளந்துட்டு ஃப்ரேம் சைஸையும் தரையிலேருந்து மேலே உள்ள ஃப்ரேம் சைஸும் அளந்துட்டு கரெக்டாக எனக்கு 78.32 வருதுன்னா நாங்கள் 78.32 பண்ணி தருவோம். ஏன்னா நம்ம வந்து ஓனர் மேனுஃபேக்சரிங் இருக்கிறனால நீங்க கேட்குற சைஸ்க்கு அப்படியே பண்ணி கொடுத்துரும். நீங்க வந்து பெரிய பங்களா வீடு கட்டுறீங்க, அது வந்து உங்களுக்கு கஸ்டமைசபிளான டோர் வேணும்னா கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம், எல்லாமே பண்ணி தரலாம். ஸோ இந்த பேனல் டோர்ல இது மட்டும் இல்லை, இங்க இருக்கிறது எல்லாமே பேனல் டோர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு பேனல் டோர். ஸோ இது நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட டோர்ன்னு நினைக்கிறோம், நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், பழையப்பா டோர்னு சொல்லுவாங்க, நான் அதையும் நான் காட்டுறேன். இங்கே இது வந்து டைமண்ட் டைப்பு, இது மேலே ஒரு ஆர்ச், டைமண்ட் டைப். இது வந்து லேட்டஸ்ட். இதில் ஸோ நான் அதையும் நான் காட்டுறேன். இது ஆக்சுவலி மார்க்கெட்டில் 3,000 டோர். நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம கிட்ட இருக்கிற டோர் எல்லாமே மார்க்கெட்டில் 3,000 டோர் தான் வச்சுருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இந்த டைமண்ட் கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற வார்னிஷ்க்கு ஏற்ற மாதிரி தான். இது லைட் கலர் வார்னிஷு, அது டார்க் கலரு, செமி மேட்டு, இதெல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே 12,500 தான். அழகா வந்து விநாயகர் இருக்காரு, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வாசல்லயே வந்து கடவுள் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கும். இப்போ நிறைய பேர் நான் முன்னாடி பிளேன் டோர் காமிச்சேங்களா, 14,000 பிளேன் டோர் காமிச்சேன். அது வந்து சிம்பிளா இருக்கணும் விரும்புறவங்க அப்படி எடுப்பாங்க. மற்றபடி எனக்கு வாஸ்துபடி எனக்கு விநாயகர் போட்டு வேணும், இப்படி படம் போட்டு வேணும்னு கேட்கறாங்க, இதே மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்விங் டோர்ஸ். அப்படியே அந்த விநாயகரோட அந்த டிசைன் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் எப்படி கையிலேயே பண்ணியிருப்பாங்க? ஆக்சுவலி ஒரு டபுள் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் சிஎன்சி மிஷினில் கார்விங் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு டோர் கார்விங்கில் இருக்குது, நான் அதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் கார்விங் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில்டான லேபர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைமண்ட் கட்டிங், கீத் கட்டிங் பண்ணுவோம். இதெல்லாம் ஹேண்ட் கிராஃப்ட். ஹேண்ட் கிராஃப்ட் மட்டும் 80% மிஷின், 20% மேன் ஒர்க். மேன் ஒர்க் சூப்பர் ப்ரோ. ஸோ இது மாதிரி இந்த விநாயகர் ஃபோட்டோ மட்டும் இல்லை, நீங்கள் கூகுளில் பார்த்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஒரு சில பேருக்கு நாங்க அம்பேத்கர் போட்டோ கூட பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த மாதிரிலாம் பண்றோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 18,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 18,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் சைஸ் 81-36. இது வந்து மெட்டீரியலான டீ கோட் தான், மெட்டல் டீ கோட் தான். மெட்டல் ஷாப்ல வந்து அவங்க கிட்ட மெஷினரிஸ் இருக்காது. பிளெயின் டோரை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டுதாங்க, இல்ல இந்த மாதிரி டிசைன் போட்டுதாங்கன்னு கேட்பாங்க. இது ரொம்ப சூப்பரா, இது மேட் ஃபினிஷா ப்ரோ? சோ இது வந்து மேட் ஃபினிஷ். ஓகே ஓகே, பார்த்தேனே நானே கண்டுபிடிச்சிட்டேன். சோ இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பளபளன்னு glossy finish, இது matte finish. இது வந்து ஒரு மாதிரி சட்டிலா மேட்டா அழகா சூப்பர் கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. இது ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான், இதுவும் 18,000 தான், இதுவும் 18,000. ஓ, இந்த மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு இது மாறும். ஸோ ரெண்டுமே ஒரே சைஸ் டோர் தான், 81-36 தான் இதுவும், இதுவும் 81-36 தான். டிசைனை பொறுத்து நமக்கு அந்த வியூ ஆங்கிள் மாறுது லைட்டா. இது ஆக்சுவலா கொஞ்சோண்டு பெருசா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது, மேபி அது ப்ரோ சொல்ற மாதிரி. அந்த இது வந்து 2 பேனல் டோர், மேல ஒரு பாக்ஸ், கீழ ஒரு பாக்ஸ். இது சிங்கிள் பேனல் டோர், அதனால அப்படி இருக்கும் நினைக்கிறேன். சூப்பர் பிரதர். அப்ப இது பிரதர், சோ இது எல்லாமே 18,000 தான் ப்ரோ. நீங்கள் வந்து நம்ம கிட்டே ஒரு 200+ டிசைன்ஸ் இருக்கு. இது போக நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணி தரலாம். நம்ம இந்த மாதிரி கார்விங் டோர்ஸ் போட ஆசையாக இருக்குது, வீட்டுக்கு போட ஆசையாக இருக்குது, ஆனால் 18,000 கொடுக்க எனக்கு பட்ஜெட் அவ்வளோவா இல்லை, அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதே கான்செப்டை வந்து ப்ளஸ் டோரில் பண்ணுறோம். ப்ளஸ் டோர்னா 30 mm திக்னஸ் உள்ள ஒரு பிளெயின் டோர் எடுத்துட்டு 8 mm MDF ஷீட்னு சொல்லுவாங்க, அதை மேலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த MDF ஷீட்டில் இந்த மாதிரி கார்விங் பண்ணி தருவோம். இதே மாதிரி லுக்கு தான், இதே டிசைனை தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இது இப்படி பண்ணியிருக்கோம்.
இது வந்து பாத்தீங்கன்னா 18,000, இது வரும் 6,000 தான், 6,000 ரூபாய் தான். இது வந்து 6,000 ரூபாய் சொல்றீங்க, இது வந்து 18,000 சொல்றீங்க. ஓ, ரெண்டு மடங்கு அப்படி. மூணுல ஒரு மடங்கு தான், மூணுல ஒரு பங்கு தான் இந்த டோர். அவ்வளவுதானா ப்ரோ? அவ்வளவுதான் இந்த டோர். வேற ஏதாவது வேணும்னா போட்டு கொடுப்பீங்க? பண்ணி தரலாம். இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. மெம்பரேன் குமிழ் டோர்னு சொல்வாங்க. ஒருவாட்டி சொல்லிடுங்க ப்ரோ மக்கள் கிட்ட. மெம்பரேன் குமிழ் டோர்னு சொல்வாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க ஒரு பிராஸ் கலர் ஃபிட்டிங் வைக்கறாங்க பாத்தீங்க. அதனால அப்படி சொல்வாங்க. இந்த ஃபிட்டிங் பேர் குமிழ். இல்லைன்னா பிராஸ் டூம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரவுண்டும் வைக்கலாம், இந்த ஸ்கொயர் டைப் வைக்கலாம், அந்த மாதிரி நிறைய பிராஸ் டூம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆஃபீஸ் ரூம்ல வந்து ஏ4 ஷீட்டுக்கு மேலே வச்சிருந்தீங்க, சரி பறக்க கூடாதுன்னு வச்சிருக்காரு. டோர்ல ஃபிட் பண்ணது குமிழ் டூம்னு சொல்லுவாங்க. பிராஸ் டூம் இருக்கு. ஒரு சில டிசைன்ல ரெண்டு வரும், ஒரு சில டிசைன்ல ஒன்னு வரும், ஒரு சில டிசைன்ல அஞ்சு வரும். காஸ்ட்லி அந்த மாதிரி டூம் இருந்ததுன்னா 3,800 ரூபீஸ். அவ்வளவுதான் ப்ரோ? அவ்வளவுதான் அந்த டோர். சோ இதுல எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு. சைஸ் என்ன சைஸ்ல வேணாலும் பண்ணி தரலாம். ஸ்டாண்டர்ட் 10 டூம் வச்சு வேணும் எனக்கு அப்படி. எனக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி பண்ணி தரலாம். பண்ணி தரலாம். சோ கொஞ்சம் தான் மோர் ஆர் லெஸ் பிரைஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் கொஞ்சம். எனக்கு இந்த இது வந்து எந்த டோர்ல வேணாலும் பண்ணி கொடுப்பீங்களா? அங்க பார்த்தால நம்ம விநாயகர் ஒரு சில கண்டென்ட்ல மட்டும் தான் இந்த டூம் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெம்பரேன் குமிழ் டோர், யூவி டோர்னு ஒரு கேட்டகரி இருக்கு, நான் காட்றேன். அதுல டூம் ஃபிட் பண்ணலாம். பெரும்பாலான பேர் யூஸ் பண்றாங்க இந்த டோர். இந்த அபார்ட்மெண்ட்லாம் இதையே மெயின் டோரா யூஸ் பண்றாங்க அபார்ட்மெண்ட்ல. ஏன்னா அபார்ட்மெண்ட்ல வந்து ஃபுல்லா சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3,900, இது 4,100. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்படியே 6 மடங்கு கம்மி ஆயிடும். கையிலேயே பண்ணிருக்காங்க, ஹேண்ட் கிராஃப்ட் சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. வந்து இந்த டிசைன் கொஞ்சம் பாருங்களேன், சான்ஸே இல்ல. ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு. ட்ரீ டைப்ல இருக்கு. டோரு நார்மல் பிளஸ் டோரு, அதுல ஒரு 4mm MDF, அதுல இந்த மாதிரி ரவுட்டிங் டிசைன் MDF ஷீட்னா இதுதான். இந்த மாதிரி 4mm. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 3D கார்விங்ல பாத்துருப்போம், இப்போ இந்த 2D கார்விங் இது. ஸோ இந்த 4mm MDFல வேணுங்கிற இடத்துல டிசைன் ரவுட்டிங்ஸ் இந்த மாதிரி லைனிங்ஸ் கொடுத்து தேவைப்படுற இடத்துல கட் பண்ணி அந்த கட் பண்ண இடத்துல மைக்கா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ டோரு MDF ஷீட்டு ஃபாயிலு மைக்கா. ஸோ இது மாதிரி ஒரு 4-5 கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து எல்லாமே ஒன்றா கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அதனால இது சாண்ட்விச் டோர்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், நம்ம வீட்டில் போடுறத விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இது இது நிறையா ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வரும் மார்பிள் ஃபிக்ஸ் பண்ணுறான், மார்பிள் டைப்பில் மைக்கை வச்சுருக்கோம். ஒரு சில பேர் இதை கட் பண்ணி கிளாஸ் வச்சுருக்கோம், கிளாஸ் வைக்கிற மாதிரி கூட கேட்பாங்க. நாங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிளாஸ் ஃபிட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4,000 ரூபாய் தான். 4,000 ரூபாய்க்கு பெட்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் டோராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் டார்க் கலரு, இது லைட் கலர் டோர். உள்ள மைக்கா வந்து டார்க் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்மள்ட்ட இந்த மாதிரி ஃபாயில் கலர் 20+ கலர்ஸ் இருக்குது. நம்மகிட்ட நீங்கள் எந்த கலர் வேணாலும் பண்ணித்தரலாம். லைட்டாக வேணா பண்ணித்தரலாம், டீக்வுட் கலர், ரோஸ் வுட் கலர், வால்நட் கலர் எல்லாமே பண்ணித்தரலாம். சிவப்பு கலர் தான் வேணும்னா அது கூட பண்ணி அந்த மாதிரியும் பண்ணித்தரலாம். ஆமாம். ஸோ இங்கே பாருங்கள் சாண்ட்விச், உங்களுக்கு பக்காவாக இருக்குது சாண்ட்விச். பார்த்தீங்கன்னா பிரிண்டட் டோர்ஸ், அதாவது ஒரு பிளேன் ஃப்ளஷ் டோரில் மிஷினில் கொடுத்து நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து 3D பிரிண்டடு, இது நார்மல் பிரிண்டர்னு நிறைய கேட்டகரி இருக்கு. மைக்ரோ கோட்டட் டோர்னு சொல்லுவாங்க, அந்த பிரிண்டிங்கை தான் கோட்டிங்னு சொல்கிறாங்க அவங்க. மைக்ரோ கோட்டட் டோர் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நம்ம ஸ்டிக்கரிங் கடைக்கெலாம் போய் பைக்குக்கு ஸ்டிக்கரிங் ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே எம்போஸ்டாக இருக்கு இந்த டோரு. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த டோரோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்.
இருக்கும். இது நாங்கள் ஏன் கவர் பிக்காமல் வச்சுருக்கோம்னா, இது வந்து ப்ரோன் டு ஸ்க்ராச்சஸ், ஈஸியாக ஸ்க்ராச் ஆகும் இந்த டோர். அதனால நாங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் போய் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுறது வேறு, நம்ம கடையில் வச்சிருக்கும் போது ஃபுல்லாக பேக்கிங்கோட தான் வச்சிருக்கோம், அதனால கழட்டு காட்ட முடியல. ஸோ இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா 3600 ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் 3600. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் 4500 சொல்லுவாங்க, நாங்கள் 3600 கொடுக்குறோம். ஸோ ஒரே இடத்துல வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ டோர் வந்து வீட்டுக்கு தேவையான வேறு சில பொருட்கள் கூட இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 50+ டிசைன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்டாக் தான், ஸ்லீம் பெட்ரூம் டோர் தான். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், நான் செட், நான் ஸ்டாண்டர்ட் எல்லாமே பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த டோர்லாம் டோரில் சிங்கிள் கலர் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர், அதாவது இது கிரெயின்ஸ் வரும், உள்ளே இந்த டார்க் கலர் வரும், டார்க் லைன்ஸு. இது இந்த ஃபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் ஃபாயில், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இது இங்கே இருக்கிறது எல்லாமே யூவி கோட்டட் தான். இங்கெல்லாம் இது கூட, இது கூட யூவி கோட்டட் தான். மல்டிபிள் கலர்ஸ் வரும் உங்களுக்கு, லைட் வேணா, லைட்டு, டார்க்கு, மீடியம்மு, கலர் கலர். இந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரூவிங் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டெப்த் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த யூவி கோட்டட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே ஒரே வெரைட்டி. இது வந்து 4500, 5000, 6500 அந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டியாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து சிங்கிள் லேயர் தான் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து 3-layer டோர் கொடுக்குறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற ரேட்டை விட இங்கே கம்மியாக இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே யூவி கலெக்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஃபைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கலரும் இருக்கும், ஒவ்வொரு ஃபினிஷிங் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கிரெயின் சூப்பராக காமிச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி குமிழ் ஃபிக்ஸ் பண்ண, இப்போ ஒருத்தவங்களுக்கு டேஸ்ட் வந்து சிம்பிளாக வேணும், சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, சிம்பிளாக கொடுத்துடலாம். எனக்கு அந்த டூம் ஃபிக்ஸ் பண்ணி வேணா இந்த மாதிரி இடத்துல டூம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் ஒரு டூமுக்கு. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் மேட் கலர், அப்படியே ஒரு கோல்டன் ஃபினிஷிங்லாம் இருக்கு. இது இல்லையா, ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், எம்போஸ்டா. ஓகே, சூப்பர், பக்கவாக இருக்குது. ஆமாம், யூவி கோட்டட் டோர், சூப்பர். இது வந்து ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும். இங்கே வீடியோவில் தெரியுமா தெரியல, நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஓகே, சூப்பர், கிளிட்டரிங் எஃபெக்ட். ஆமாம், இதுல இந்த சைடு எல்லாமே பிரீமியம் டோர்ஸ், யூவிலே பிரீமியம் டோர். இதோட பிரைஸ் எல்லாம் 5500 6000 வரைக்கும் இருக்கு. எனக்கு இது யூவி டோர் தான். அது எனக்கு இதே மாதிரி மைக்கால வேணாலும் மைக்கால பண்ணி தரலாம். இதே மாதிரி கொஞ்சம் என்ன பிரைஸ் வரும் அது, இதோட ஒரு 1000 கூட இருக்கும், அவ்வளவுதான். நான் அதையும் நான் காட்டுறேன். சரிங்க, 1000 கூட. இதெல்லாமே 5500 6000 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற டிசைனர் டோர்ல பிரீமியமான டோர் மைக்கா டோர். மைக்கா டோர் தான். சோ அதோட பிரைஸ் சொல்லிடுங்க. 6000 to 7000 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. இதே மைக்கா டோர் மார்க்கெட்ல 9500 செல் பண்றாங்க. நாங்க வெறும் 6000 to 7000 வரைக்கும் தான் நம்மகிட்ட டோர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2500 நம்மகிட்ட கம்மியா இருக்கு. சேவ் பண்ணலாம் நீங்க வரது மூலமா. அதுதான் வந்து இந்த வீடியோ, அதான் இங்க manufacturing யூனிட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆமா, இங்க manufacturing பண்றாங்க. பார்த்தீங்களா தெரியும், மூடி மறைச்சி இந்த அவுட்டோர் இன்டோர் வேறு எங்கேயோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எதுவுமே கிடையாது. இங்கே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். ஒன்லி ரீசன் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட வந்து தான் வாங்கிட்டு போய் உங்களுக்கு அங்கே வேலை வச்சு விற்கிறாங்க. ஸோ இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க, காசு சேவ் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். டார்க் வித் லைட் போட்டு, க்ரூவிங்ஸ் போட்டு, அதில் ஒரு பெயிண்ட் எடுத்துருக்கோம், பிளாக் கலர் பெயிண்டிங்ஸு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லைட்டாக கேட்பாங்க ஒரு சில பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ டிசைன்ஸ் இருக்குது ப்ரோ. 1000? ஆமாம். ஆனால் இங்கே கொஞ்சம் இங்கே நாங்கள் வந்து ஒரு 40+ டிசைன்ஸ் தான் வச்சுருக்கோம். அவங்க கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். நாங்கள் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் வச்சுருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது ப்ரோ. இது மாறும் மாறும் கலரு ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே மாறும். கரெக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் உட்டன் கிரெயின்ஸில் இருக்கிற மைக்கா ஃபினிஷிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். தனி ரகமாகவே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கணும்னா ஆக்சுவலி பார்த்துட்டே இருக்கலாம், வீடியோ லென்த்து பெருசாகிடும். ஆனால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிரதர், ஒரு நாள் ஃபுல்லாக கூட காட்டுவார் உங்களுக்கு. இந்த டோ இது பார்த்தீங்கன்னா WPC ஜாலி ஒர்க்னு சொல்லுவாங்க. ஜாலி ஒர்க். ஆமாம், இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா WPC உட்டு பிளாஸ்டிக் காம்போசிட். ஓகே ப்ரோ. ஸோ தண்ணி போட்டாலும் எதுவுமே ஆகாது. இது எங்கே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாத்ரூமில் போடுவாங்கல்ல. பாத்ரூமில் ஹாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பண்ணுவோம். WPC ஜாலின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே மெட்டீரியல் போட்டு நாங்களே கட் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 600.
சோ உங்களுக்காகவே வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம டபிள்யூபிசி டோர்ஸ் காட்டுறதுக்காக நம்ம ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளேன் டபிள்யூபிசி டோர், பெயிண்டபிள் டோர், வாட்டர் ப்ரூஃப். அத டபிள்யூபிசினா என்ன, வுட் பிளாஸ்டிக் காம்போசிட், இதனால உங்களுக்கு டெர்மைட் ஃப்ரீ. ஆமா, இந்த மாதிரி பூச்சி வரதெல்லாம் எதுமே வராது. ஜாலி பார்த்தோம், அதே மாதிரி ஜாலி பார்த்தோம், அதே மெட்டீரியல்ல பாத்ரூம்க்குள்ள டோர் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். 28 mm திக்னஸ் இருக்கும். திக்னஸ் அதிகமா இருக்கு गाइस. இதிலே பாத்தீங்கன்னா நீங்க லாக் ஹேண்டில் எல்லாமே போட்டுக்கலாம். ஃபுல் சாலிட் டோர், உள்ள எந்த ஒரு ஹோல்ஸும் இருக்காது. பிளேனாவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி டிசைன் பண்ணியும் கொடுக்கலாம், பெயிண்ட் பண்ணியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணி தருவீங்க? ஆமா, இந்த பிளேனா இருக்கிற டோர் பாத்தீங்கன்னா 3600 ரூபாய் பிளேன் டோர். எனக்கு ஃப்ரேமோட வாசக்காலோட வேணும்னா அந்த வாசக்காலும் டபிள்யூபிசி மெட்டீரியல்ல வருது. இது வந்து வுட்டு கிடையாது, வுட் பிளாஸ்டிக் காம்போசிட். பார்க்க வுட் மாதிரியே இருக்கு, ஆனா வுட்டோட பினிஷிங் எல்லாமே இருக்கும். இந்த தரணெல்லாம் போட்டிருப்பாங்க, சைட்ல இந்த தட்டு எல்லாம் இருக்கும். இந்த பிளேன் டோர் 3600 ரூபாய். இந்த ஃப்ரேம் செட் இது இந்த மெட்டீரியல் நான் ஒன்னுதான் வச்சிருக்கேன். இது ஒரு 3 செட் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா 5600 ரூபாய். இது வந்து 3600 ரூபாய் பிளேன் டோர். இது வந்து பாத்தீங்கன்னா 4600 ரூபாய். உங்ககிட்ட வந்து காசு வந்து எனக்கு ஒரு மேட்டர் இல்லப்பா, எனக்கு வந்து மெயின் டோர் ரொம்பவே குவாலிட்டியா தரமா வேணும், லுக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, இதை எடுத்துட்டு போயிட்டே இருங்க, நம்ம ப்ரோ கிட்ட கேளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் பாத்தீங்கன்னா டீக்வுட் செகண்ட் குவாலிட்டியில கார்விங் பண்ண டோர். மற்ற டோர் மாதிரியே வாட்டர் எல்லாமே 32 mm தான் இருக்கும். உள்ள இருக்கிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா 75 mm இருக்கும். இங்க கை வச்சு பாருங்க, அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, 75 mm உள்ள மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதுல கார்விங் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு கோவிலுக்குலாம் போனீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் எப்படி இருக்கும், அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்கும், அதே பினிஷிங் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது கிட்ட வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல அந்த கை நயத்தோட பண்ணிருக்காங்க. மிஷின்லையும் பண்ணு, ஹேண்ட் கிராஃப்டும் பண்ணது. 80% மிஷின், 20% மேன் ஒர்க்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 36,000. மார்க்கெட்லலாம் இதே மாதிரி டோர் 1 lakh கொடுக்குறாங்க. நம்ம வந்து 36,000 தான் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருந்தீங்கன்னா மெயின் டோர் மட்டும் இல்லை, பெட்ரூம் டோர், பாத்ரூம் டோர் எல்லாமே நம்ம கிட்ட சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட 70% நீங்கள் சேவ் பண்ணலாம். 30,000-36,000 கொடுத்துட்டு இருக்காங்க. 100,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய, வெளியிலலாம் போனீங்கன்னா ராஜ போக கட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் அந்த இருக்கிறது. இதுதான் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ராஜ போக அந்த டோர்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கைஸ், ரொம்பவே சான்ஸே இல்லை. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அப்படியே கையோட எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி தான் இருக்குது. டோர்ஸ், மெயின் டோர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில்ஸு ப்ளஸ் வந்து நாபெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக நம்ம ப்ரோ இருக்காரு. ப்ரோ இதை பற்றிலாம் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, நம்மக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான உடன் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை, இந்த உடன் மெட்டீரியல்ஸை இப்போ வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹார்டர் ஃபிட்டிங்ஸும் நம்மக்கிட்ட A to Z இருக்குது. இப்போ ஒரு டோரை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஹிஞ்சஸ் தேவைப்படும், ஸ்க்ரூஸ் தேவைப்படும், அதுக்கு தேவையான டூல்ஸ் தேவைப்படும். இந்த ஹேண்டில், லாக்கு, ஹேண்டில், லாக்கு, டோர் ஸ்டாப்பர், இது எல்லாமே தேவைப்படும். எல்லாமே A to Z இருக்குது. 3 விதமான ஃபினிஷிங்கில் இருக்குது. SS இருக்குது, பிராஸ் இருக்குது, ஆன்டிக் இருக்குது. SS வந்து இந்த மாதிரி சில்வர் கலர்ல இருக்கும். அடுத்து பிராஸ் கோல்டு கலர்ல இருக்கும். இதெல்லாம் ஆன்டிக், கொஞ்சம் மேட் ஃபினிஷ்ல இருக்கும். மேட் ஃபினிஷ்ல இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் டோருக்கு தேவையான ஹேண்டில். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1600 ரூபீஸ் ஆகுது ஒரு பீஸ். ஒரே ஒரு பீஸ் 1600 ரூபீஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா டெல்லியில இருந்து இம்போர்ட் பண்றோம், ஹோல்சேல் பிரைஸ்ல சப்ளை பண்றோம். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்டாக் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி ஸ்டாக்கு, அந்த டிசைன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ரோவோட சேனல்ல இருக்கு. ஸோ அதை நீங்க பாக்குறது மூலமா அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல என்ன மாதிரி போடுவீங்கன்னு சொல்லி. நம்ம சேனல் நேம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் சரி, இன்ஸ்டாகிராம் சேனல் சரி, தாஜ் பிளைவுட்ஸ் நேம் போட்டிருக்கோம். நம்ம என்னென்னலாம் டோர் புதுசா பண்றோங்கிறத அதுல நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து தான் இருக்கும். நீங்க வீட்ல இருந்து பாத்துட்டு செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட எங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த மாதிரி டோர் என்ன ப்ரைஸ் ஆகுதுன்னு கேட்கலாம். டெலிவரி ஆப்ஷன் இருக்கு, டெலிவரி ஆப்ஷன் இருக்கு, ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பரத். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.